வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கேஸ்ட்ரிக், அதாவது இந்த கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். யாரை கேட்டாலும் இன்றைக்கி 10 வந்து ஒரு 9 பேரை கேட்டிங்கன்னா சாப்பிட்டது வந்து கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்குது. இந்த கேஸ்னால் வந்துட்டு சில இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் வழி வருது, ரைட் சைடில் வழி வருது, இடுப்பில் பிடிச்சிக்கிச்சு, முதுகு பிடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த உடனடியாக இந்த கேஸ்ட்ரிக் வராமல் தடுப்பதற்குண்டான சில உணவு முறைகளையும், அதற்கு வந்து உடனடியாக வந்துருச்சுன்னா அது உடனடியாக நீக்கக்கூடிய ஒரு சுஜோக் என்ற முறையில் நம் கை விரலை வைத்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கேஸ் அப்படிங்கிறது வந்து எதனால் வருது, எதனால் நம்ம வயிற்றுலையோ அல்லது உடம்புல ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. முதல் காரணமே வந்து ஓவர் ஈட்டிங், அளவுக்கு அதிகமாக உணவை வந்து நாம் எடுத்துக்கொள்ளுதல். அதாவது நம்ம நிறைய ஃபுட்டை சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு கேஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஏரியேட்டட் வாட்டர்ஸ், அதாவது ஏரியேட்டட் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த CO2 இருக்கக்கூடிய சோடாவாகட்டும் அல்லது வந்து பெப்சி ஆகட்டும், இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நல்லா ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு பழக்கம். இந்த 7 குடிக்கிறதுனால வந்து இந்த கேஸ்ட்ரிக் வந்துட்டு வெளியில் இந்த கேஸ் வந்து வெளியேறுகிறது, மற்றும் வந்து இது ஜீரணத்துக்கு உதவுகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது நீங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணனா எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் வந்து போயிடும் அப்படிங்கிறது, இது ஒரு தவறான பழக்க வழக்கமாகும். நாளடைவில் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பழக்கம் வந்து உங்களுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து இந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நிறுத்திக்கிங்க. அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்னக்கூடிய டைரி ப்ராடக்ட்டு, மில்க் ப்ராடக்ட்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ப்ரொசஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, இந்த மாதிரி வந்து வெளியில் கிடைக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபுட்டு, எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல், உணவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சாப்பிடுதல். எப்போவுமே வந்து நீங்கள் சாப்பிடும்போது பேப்பர் படிச்சுக்கிட்டோ அல்லது டிவி பார்த்துக்கிட்டோ சாப்பிட்றீங்கன்னே தெரியாமல் வந்து உங்கள் கை மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம், ஆனால் நீங்கள் உங்கள் அடுத்த உங்களுடைய பார்வை உங்களுடைய கவனம் வந்து செல்ஃபோன்லேயோ அல்லது பேப்பர்லேயோ அல்லது டிவிலேயோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகளும் வந்து உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு கேஸ் இந்த மாதிரி முறைகளில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து நிச்சயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருத்தல், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ஏற்படுதல், ஃபைபர் கண்டென்ட் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல், உணவு சாப்பிடும்போது வந்து வாயை திறந்துட்டே வந்துட்டு உணவை வந்து மென்று விழுங்குதல். எப்பவுமே வந்து நம்ம உணவு சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து வாயை மூடிட்டு மெல்லணும், உள்ளே வந்து நன்றாக அரைத்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட வேண்டும். இதுதான் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு முறையாகும். ஸோ அது இல்லாமல் வாயை திறந்துக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் கேஸ் உள்ளே போகும். அடுத்த ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீவிங்கம், நிறைய குழந்தைகள் இப்போ வந்துட்டு படிக்கிறப்ப காலேஜ்லேயே ஆகணும், இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு ஃபேஷன் மாதிரி நினச்சிக்கிறாங்க. நிறைய வந்து சீவிங் கம்மை போட்டுட்டு அந்த கம்மை மென்னுட்டே தான் வந்துட்டு பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அடிக்கடி நம்ம வாயை திறந்து மூடும் பொழுது கண்டிப்பாக உள்ளே இருக்க வெளியே இருக்கக்கூடிய அந்த ஏரானது வந்து கண்டிப்பாக நம்ம உடலுக்குள் வாய் மூலமாக சென்று நம்ம உடலில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி சிலருக்கு வந்து உணவு வந்து அலர்ஜியாக இருக்கலாம், பயிர்கள் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வந்து கேஸ் வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்காது, சிலருக்கு உங்களுடைய ஒவ்வொரு உடலும் வந்து ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தனித்தன்மையை வாய்ந்தது. ஸோ இந்த உடலுக்கு வந்து எது ஒத்துக்கலையோ அதை வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. சிலருக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும், தட்டப்பயிறு பயிறு வகைகள் அல்லது கிழங்கு வகைகள் சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லாருக்கும் வந்து சாப்பிடணும், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகும்ட்டு இல்லை. ஸோ உங்களுடைய உடல் எந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே இந்த ஒரு இஷ்யூலேருந்து வெளியில் வந்தாலும் அந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் இதுக்கு என்ன ரெமெடிஸ் இயற்கையான வழியில் வந்து நம்மளுக்கு ரெமெடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த உணவுகளை, இந்த தவறான உணவுகளை விட்டுவிட்டு ஒரு நல்ல உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மலச்சிக்கல் வராமல் பார்த்துங்க. ஸோ மலச்சிக்கல் எப்படி ஏற்படுகிறது, அதுக்கு என்ன இமீடியட்டான ரெமெடி அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் இருக்குது, அதை பார்த்து அந்த மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஃபைபர் ஃபுட்டு, நல்ல கீரை வகைகள் நிறைய வந்து அந்த நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை வந்து நிறைய எடுத்துங்க. அன்பாலிஷ்ட் ரைஸ் வந்து எடுக்காதீங்க, நல்ல பாலிஷ் இல்லாமல் வந்துட்டு ப்ரௌன் கலர்லாக இருக்க அன்பாலிஷ்டு ரைஸு, இந்த ரெட் ரைஸு இல்லாத கருப்பு கவனி அரிசி மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். பழங்கள் அதிகமாக, கொய்யாப்பழம் அதிகமாக சாப்பிடுங்க, ஆப்பிள் அதிகமாக சாப்பிடுங்க, திராட்சை அதிகமாக சாப்பிடுங்க, வாழைப்பழம் அதிகமாக சாப்பிடுங்க, கீரை வகைகளை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு, நான் எல்லா வீடியோவில் சொல்கிறதான், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிராம் வந்து கீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்ன கீரையாக இருக்கட்டும், ஒரு நாள் முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, சிறுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, இப்படி பல கீரைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 100 கிராம் அளவுள்ள வந்து கீரைகளை வந்து உணவாக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உணவு பழக்கங்களை வந்து மாற்றிக்கொண்டு
சில எக்ஸசைஸ். அதாவது இதுக்கு வந்துட்டு முக்கியமாக யோகான்னு பார்த்தீங்கன்னா பவன முக்தாசனம், யோக முத்ரா, தனுராசனம், புஜங்காசனம், ஸோ இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய வயிற்றில் உங்கள் உடம்பில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் வைத்துக்கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும். மெடிடேஷன் பண்ணுங்கள், பிராணசக்தி அதிகமாக உள்ளே போகணும். உடனடியாக இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரிங் இந்த மாதிரி கிடைச்சுன்னா வாங்கி வச்சுங்க. ரிங்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைச்சி இந்த விரல், இந்த விரலில் வந்துட்டு இந்த பாகம் தான், அதாவது நம்மளுடைய நடுவிரலில் இருக்கக்கூடிய இந்த மிடில் பாயிண்ட்டு, இதுதான் வந்து நம்ம சுஜோக்கில் வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இந்த இடத்த வந்து இந்த மாதிரி ரிங் இருந்துச்சுன்னா இந்த ரிங்கை நீங்கள் போட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரிங்கில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. ஸோ இது ஒரு 30 seconds பண்ணலாம். நீங்கள் இந்த கையில் வந்து இந்த விரலில் வந்து ஒரு 30 seconds, அதே மாதிரி உங்களுடைய அடுத்த விரலில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரிங் உங்கள்கிட்ட இல்லை, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ஒரு பேனா எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த, அதாவது இந்த இடத்துக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் நடுப்பட்ட இடம், அதாவது மிடில் ஆஃப் திஸ், இந்த ஃபிங்கரில் வந்து ஒரு மிடில் பிளேஸ், இதுதான் வந்து அதனுடைய கேஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு பேனாவை எடுத்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கனாலும் உடனடியாக நீங்கள் பார்க்கலாம் வந்து அது ஏப்பம் வருவதாகட்டும் அல்லது வந்து நம்ம ஆசனவாயு மூலமாக அந்த காற்று பிரிவதையும் வந்துட்டு நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான பாயிண்ட் இது. இதை பண்ணும்போதே வந்து அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியேறுவது வந்துட்டு நன்றாக தெரியும் உங்களுக்கு. சரி, இந்த பேனாவும் இல்லை. அடுத்தது இந்த கைகளை வைத்துக்கொள்ளுங்கள், இந்த ஆள்காட்டி விரலை மற்றும் கட்டை விரலை வைத்துக்கொண்டு இதை வந்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 1 minute ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் 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 ரிலீஸ். அதே மாதிரி இரண்டு விரல்களையும், இந்த விரல் ஆள்காட்டி விரலும் மற்றும் வந்து உங்களுடைய கட்டை விரலை ரெண்டையுமே இந்த இடத்துல வச்சுங்க. இந்த கட்டை விரலை இங்கே வச்சுங்க. ஆட்காட்டி விரல் மூலமாக இந்த கையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ். ஒரு ஜென்டிலான டேர்ன் பண்ணுங்கள், ஜென்டிலான மசாஜ் கொடுங்க. அடுத்தது வந்து ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ். ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு 3 to 5 times வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வெரி எஃபெக்டிவ் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து நான் உடனடியாக கொடுக்கக்கூடிய ரெமெடி. அதாவது உடனடியாக வந்து உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கும்போது இந்த நீங்கள் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த உடனடியாக அந்த கேஸ் அந்த ஏர் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பர்மனெண்ட்டாக இது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கணும். கரெக்டாக தூங்கணும், நீங்கள் ஒரு 2 hours கேப் இருக்கணும். உங்களுடைய சாப்பாட்டிற்கும் இரவு உணவிற்கும் உங்களுடைய படுக்கைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 2 hours கேப் இருக்கணும். இந்த முறைகள்லாம் வந்து நீங்கள் கைப்பற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம்லேருந்து மிக சுலபமாக நீங்கள் வெளியேறிவிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சேர்ந்தவர்களும் பலன் தரும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிக்கே.